ஏ ஹாய், ஒரு புக் படிச்சிருந்தேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங் டாபிக். பட் அதை பற்றி இப்போ ரிசர்ச் பண்ணால் சரி ஒரு வீடியோவாக பண்ணிடலாம். உங்களுக்கு நீங்கள் உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நான் அந்த வீடியோ பண்ணிட்டேன்னா நானும் மறக்க மாட்டேன், என்னோடய ஃப்யூச்சர் ரெஃபரலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் கால் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ், அதனால் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னா, நம்ம ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருப்போம், ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருப்போம், அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு நம்மளாலே முடியும், ஆனால் நம்ம வந்து ட்ரை கூட பண்ண மாட்டோம். அதுக்கு பேர் தான் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். இது வந்து ஒரு சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு 1960s மார்ட்டின் அப்படின்னு ஒருத்தர், 1960s பெரிய டாக்டர் போல இருந்தவர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாய்க்கு பெல் அடித்து அடிச்சுட்டு கரண்ட் ஷாக் கொடுத்துருக்காரு. அப்புறம் 1960s இந்த லாலாம் ரொம்ப இது கிடையாது, யார் வேணால் எதை வேணால் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு பெல் அடித்து நாய்க்கு ஷாக் கொடுத்துருக்கிறார், ஷாக் கொடுத்துட்டே இருந்துக்கிறார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பெல் அடித்தா ஷாக் வரும், நாய் வந்து ஒரு மாதிரி ஷாக் கொடுத்து கொடுத்து நாய் ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஒரு பிளேட்டில் ஒரு அயன் இதில் நாயை குறைச்சிட்டு வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் ஷாக் கொடுத்துருக்காரு. நாய் நினச்சா டக்குன்னு எகிரி குச்சா தானே போயிடலாம், ஆனால் நாய் வந்து இட் வில் அக்செப்ட் த ஷாக் கொடுத்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிச்சான். ரைட்டா, லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். ரைட்டா, இது ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட். இன்னொரு செட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட், புது நாய், இந்த நாய்க்கு வந்து ஷாக்குக்குலாம் கொடுக்கவே இல்லை, ஃபேக்ட் முன்னாடிலாம் ஷாக்கே கொடுக்கல. ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாய் கொண்டு வந்து இந்த பிளேட்டில் உட்கார வச்சு ஷாக்கை கொடுத்துருக்காரு. ஷாக் அடிச்ச அடுத்த நிமிஷம் டக்குன்னு எகிரி குச்சா தானே போயிடுச்சாங்க. ஏன்னா அந்த முன்னாடி இருந்த நாய் வந்துட்டு ஏதோ ஒரு டஃப் சுச்சுவேஷன் நடந்திருக்கும். நம்ம லைஃப்லேயும் அதே மாதிரி தான். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு டஃப் சுச்சுவேஷன் நடந்திருக்கும், அதுலேருந்து நம்ம வந்து நிறைய, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த விட்டு வெளில வரத்துக்கு ட்ரை பண்ணுறதே கிடையாது. குதிரைக்கு வந்து சொல்லுவாங்களே, யானையை இதில் கட்டி போட்டிருப்பாங்க, ஒரு சின்ன கல் ஒரு ஸ்டூலில் கட்டி போட்டிருப்பாங்க. குதிரையை கூட்டு போய் கட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணாவே குதிரை நான் வராது, நான் பூரா அங்கேயே நிற்குமா, கட்டிட்டாங்கன்ற மைண்ட் செட்லே. திஸ் இஸ் கால் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். இதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம், உங்களுக்கு நிறைய சுச்சுவேஷன் வரும், பட் இதை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். இந்த லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் வெளியில் வரலாம், அது எப்படி வெளில வரலாம்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.